ராஷ்மிகாவின் ரகசிய உறவு அம்பலமானது ராஷ்மிகா மந்தானா தொல்லாம் தொடங்கும் என்பது போல அவர் நடித்து வரும் அனைத்து படங்களுமே சூப்பர் ஹிட் அடித்து வருகிறது அந்த வகையில் இப்போது தளபதி விஜய்க்கு ஜோடியாக வாரிசு படத்தில் நடித்துள்ளார் இந்த படம் வருகின்ற பொங்கல் பண்டிகைக்கு ரிலீஸ் ஆக உள்ளதால் அவரது ரசிகர்கள் ஆர்வமாக காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் விஜய் தேவர்கொண்டாவும் ராஷ்மிகாவும் காதலிப்பதாக அவ்வப்போது கிசுகிசுகள் வெளியானது அதாவது கீதா கோவிந்தம் படத்தில் இவர்கள் இருவரும் ஒன்றாக நடித்திருந்தனர் இந்த படத்தில் இவர்களது கெமிஸ்ட்ரி பக்காவாக ஒர்க் அவுட் ஆகியிருந்தது இதைத் தொடர்ந்து ஒரு சில படங்களில் ஜோடி செய்து நடித்த இருவரும் வெளியில் ஒன்றாக செல்வதை பார்க்க முடிந்தது இதனால் இணையத்தில் இவர்கள் இருவரும் விரைவில் திருமணம் செய்து கொள்வதாக செய்திகள் வெளியானது ஆனால் ராஷ்மிகா மற்றும் விஜய்தேவர் கொண்ட இருவரும் இதற்கு எதுவுமே ஆனால் இப்போது இவர்கள் இருவருமே தானாகவே சிக்கியுள்ளனர் அதாவது புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு பல நட்சத்திரங்கள் கொண்டாட்ட புகைப்படங்களை வெளியிட்டுள்ளனர் அந்த வகையில் விஜய் தேவர் கொண்டாவும் மாலத்தீவில் கையில் சரக்கு பாட்டிலுடன் உள்ள புகைப்படத்தை வெளியிட்டு ார் அதே போல் விஜய் கொண்டா பதிவிட்ட சில மணி நேரங்களிலேயே ராஷ்மிகா மந்தானாவும் அதே பூலில் இருக்கும் புகைப்படத்தை வெளியிட்டு வசமாக மாட்டிக்கொண்டார் மற்றும் ராஷ்மிகா இருவருமே மாரத்தீவில் ஒன்றாக புத்தாண்டை கொண்டாடி உள்ளனர் இதை அறிந்த அவர்களது குடும்பமே ஷாக் ஆகியுள்ளது இதனால் இவர்கள் காதலிப்பது உறுதியா என குழப்பத்தில் இருந்த ரசிகர்களுக்கு இந்த புகைப்படம் மூலம் உறுதியாகியுள்ளது இனி இவர்களே முன்வந்து தாங்கள் காதலிக்கவில்லை என்று சொன்னாலும் ிகர்கள் நம்ப தயாராக இல்லை ஆகையால் விரைவில் விஜய் தேவர் குண்டா மற்றும் ராஷ்மிகா தங்களது காதலை உறுதிப்படுத்த வாய்ப்பு உள்ளது ஒரு சுவாரஸ்யமான பழைய சம்பவத்தை பற்றி பார்ப்போம் நடிகர் விஜயகாந்த் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் தொண்ணூறுகளில் கொடிக்கட்டி பறந்து பல ஆண்டுகளாக முன்னணி நடிகராக வலம் வந்தவர் நடிகர் விஜயகாந்த் சினிமாவை தொடர்ந்து தேமுதிக என்ற கட்சியை உருவாக்கிய விஜயகாந்த் முழு நேர அரசியலில் ஈடுபட்டார் அதன் பின் சந்தித்த முதல் தேர்தலில் ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே தேமுதிக வெற்றி பெற்றாலும் அடுத்த தேர்தலில் சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக அமர்ந்தது இவருடன் கூட்டணி வைக்க அதிமுக மற்றும் திமுக இரண்டு கட்சிகளும் ஆர்வம் காட்டின இதற்கிடையில் திடீர் என்ற விஜயகாந்திற்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது அவர் அரசியலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுங்கினார் இதனை அடுத்து கட்சியும் வீழ்ச்சி அடைந்தது காதலுக்கு வில்லன்களாக இருந்த நண்பர்கள் இந்த நிலையில் நடிகர் விஜயகாந்த் குறித்து ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் தீயாய் பரவி வருகிறது நல்ல நடிகராக விஜயகாந்த் இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தவர் அவருடைய நெருங்கிய நண்பரும் தயாரிப்பாளருமான இப்ராஹிம் ராவுத் தான் ஈரோவாக நடிக்க வேண்டும் இந்த எண்ணத்தை விஜயகாந்திடம் புகுத்தியவர் இப்ராஹிம் தான் இவரை போலவே விஜயகாந்த் மேல் அக்கறை கொண்டவராக இருந்தவர் தயாரிப்பாளர் லியாகத் அலி ஆனால் இவர்கள் இருவருமே இப்போது விஜயகாந்தை விட்டு பிரிந்து சில காரணங்கள் பிரிந்திருக்கின்றனர் விஜயகாந்தின் காதலுக்கு வில்லன்களாக இருந்தவர்கள் இவர்கள் இரண்டு பேர் தானாம் இதை லியாகத் அலி ஒரு பேட்டியில் சொல்லி இருக்கிறார் விஜயகாந்த் நடிப்பில் பிஸியாக இருந்த நேரத்தில் ஒரு நடிகையை தீவிரமாக காதலித்து வந்துள்ளார் அந்த நடிகையின் பெயர் ராய் என்று இருக்கும் அந்த நடிகையும் விஜயகாந்த் மீது அதிக அளவில் காதலில் இருந்துள்ளார் இவர்களது காதல் திருமணம் வரை சென்றது ஆனால் அந்த நேரத்தில் இதெல்லாம் சரிவராது என்று சில பொய்களை கூறி அந்த நடிகையிடமிருந்து விஜயகாந்தை பிரித்தனர் நண்பர்கள் சொல்வதை மீறாத விஜயகாந்தும் அந்த நடிகையிடம் கூறி இருவரும் பிரிந்து விட்டார்களாம் ஆனால் அந்த நடிகைக்கு விஜயகாந்த் பிரிந்ததற்கு இவர்கள் இருவரும் தான் என்று தெரியாதாம் விஜயகாந்தை யோசித்து இந்த முடிவை எடுத்ததாக தான் நினைத்துக் கொண்டிருந்தாராம் இது குறித்து லியாகத் அலி ஒரு பேட்டியில் பேட்டியில் ஒரு சந்திப்பில் நான் அந்த நடிகை பார்த்து தயங்கி தயங்கி நின்றேன் அப்போது அவரே என் பக்கம் வந்து நீங்கள் ஏன் தயங்கி நிற்கிறீர்கள் விஜயகாந்த் தான் அப்படி செய்து விட்டாரே அதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று சொன்னதாக கூறினார் தற்போது இது தொடர்பான செய்தி சமூக வலைதளங்களில் வைரல் ஆகி வருகிறது இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க டிஎம் டி சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க